சென்னை திருவொற்றியூரில் டிசிஓஏ ஃபவுண்டேஷன் சார்பில் 25 லட்சம் ரூபாய் செலவில் சீரமைக்கப்பட்ட பள்ளிக்கூடம் திறந்து வைக்கப்பட்டது. சென்னை திருவொற்றியூர் பெரியார் நகரில் உள்ள அரசு உதவி பெறும் மெட்ராஸ் தமிழ் விஷன் ஆரம்ப பள்ளியின் மேற்கூரைகள் பழுதடைந்ததால் மாணவர்கள் கல்வி கற்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கத்திற்கு தெரிய வந்தது. இதனை அறிந்த டிசிஓஏ நிறுவன தலைவர் ஷக்கிலன் பள்ளியை சீரமைக்க சங்க ஃபவுண்டேஷன் மூலமாக 25 லட்சம் ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்தார். இதனையடுத்து புதுப்பிக்கப்பட்ட பள்ளி தற்போது திறந்து வைக்கப்பட்டது. மிகவும் சிதிலமடைந்த பள்ளியை மறுசீரமைப்பு செய்து கொடுத்த டிசிஓஏ சங்கத்திற்கு பள்ளி தலைமை ஆசிரியை நன்றி தெரிவித்தார். ரொம்ப கஷ்டப்படுவாங்க, மழை நேரம் பிள்ளைகளை ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியாது, டீச்சர்ஸ்க்கும் கஷ்டம், நாங்க சரி பெரியவங்க அந்த பிள்ளைகள் என்ன பாவம் பண்ணாங்க, ரொம்ப நாங்க எங்கெங்கெல்லாமோ நாங்க போய் இந்த காரியத்துக்காக நாங்க ரொம்ப முயற்சி எடுத்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு வந்து எங்களுக்கு இது ஆச்சரியமா இருக்குது. இது சாதாரணமான ஒரு வேலை கிடையாது, இது ஒரு உன்னதமான பணி, ஒரு மகத்துவமான பணின்னு சொல்லலாம். எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா, எங்க கண்களுக்கு முன்னால அந்த கட்டடத்தை பார்க்கும்போது அவ்வளவு எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. மேலும் பள்ளியின் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு ஆண்டும் 50,000 ரூபாய் நிதி வழங்கப்படும் என்று டிசிஓஏ நிறுவன தலைவர் ஷக்கிலன் தெரிவித்துள்ளார். விழாவில் திருவொற்றியூர் மண்டல குழு தலைவர் தனியரசு மற்றும் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். நாள் முழுக்க நியூஸ் தமிழோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள Stay tuned and keep watching News Tamil.